வஜிபாத் சலா சமானியா தொழுகையுடைய வாஜிபுகள் கட்டாய வாஜிபுகள் என்று அழைக்கப்படக்கூடிய தொழுகையில் செய்யப்பட வேண்டிய கட்டாயமான கடமைகளை பொறுத்தவரையில் எட்டு இருக்கின்றன ஜமீஅத் தக்பீரத் அதா தக்பீரத் அல் இஹ்ராம் லன தக்பீரத் அல் இஹ்ராம் ருக்ன் எல்லா தக்பீர்களும் தொழுகையிலே சொல்லப்படுகின்ற எல்லா தக்பீர்களும் வாஜிபாக இருக்கின்றன தக்பீரத்துல் இஹ்ராம் அதாவது நாங்கள் தொழுகை ஆரம்பிப்பதற்காக வேண்டி தொழுகையிலே நுழைவதற்காக வேண்டி ஓதக்கூடிய தக்பீர் சொல்லக்கூடிய தக்பீர் இந்த தக்பீரை பொறுத்தவரையில் இது ருக்னாக இருக்கின்றன நعم قول سبحان ربي العظيم مره واحده في الركوع அதே போன்று ருக்குலே சுப்ஹான ரப்பியல் عظيم என்று சொல்ல ஒரு முறையாவது சொல்வது வாஜிபாக இருக்கிறது نعم وقول سمع الله لمن حمده للامام والمنفرد அதே போன்று سمع الله لمن حمده என்று இமாமும் தனித்து தொழுவதும் தொழுபவரும் சொல்வது வாஜிபாக இருக்கிறது وقول ربنا ولك الحمد للجميع امام ومنفرد ومأموم அதே போன்று ربنا ولك الحمد என்ற வார்த்தையை சொல்வது எல்லோருக்கும் இமாம் அதே போன்று தனியே தொழுபவர் அல்லது இமாமுக்கு பின்னால் மமூமாக இருந்து தொழக்கூடியவர் இவர்கள் அனைவருக்கும் வாஜிபாக இருக்கிறது وقول سبحان ربي الاعلى مره واحده في السجود அதே போன்று சுஜூதிலே ஒரு முறை சுப்ஹான ரப்பிய الاعلى என்று சொல்வது கட்டாயமாக இருக்கிறது نعم وكذلك قول رب اغفر لي بين السجدتين مره واحده அதே போன்று ரப்பி اغفر لي என்று இரண்டு சஜதாவுக்கும் சுஜூதுகளுக்கும் இடையிலே சொல்வதும் வாஜிபாக இருக்கிறது والتشهد الاول والجلوس له والله اعلم அதே போன்று முதலாவது அத்தஹியா தஷஹுதும் அதற்காக வேண்டி உட்காருவதும் வாஜிபுகளிலே அடங்கும்